அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று காஞ்சிபுரம் நகரில் பல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்கள் கட்சியின் கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமீப நாட்களாக எங்களை பற்றி, என்னை பற்றி, எங்கள் கட்சியை பற்றி சில ஊடகங்களில் அவதூறு செய்திகளை ஒரு சிலர் பரப்பி வருகிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நிறுத்திக் கொள்ளுங்கள். வேண்டுமென்றே யாருடைய தூண்டுதல் பேரன் பொய்யான செய்திகள், அதைவிட மோசம் அவதூறான செய்திகள் திட்டமிட்டு வேண்டுமென்றே பரப்பி வருகிறார்கள். இதை நிறுத்திக் கொள்ளுங்கள், இல்லையே சட்ட ரீதியிலே பல வழக்குகள் உங்கள் மீது தொடங்கப்படும். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது 34 ஆண்டு காலம் தமிழக நலனுக்கும் இந்தியா நலனுக்கும் ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே எத்தனையோ சாதனைகள் செய்து கொண்டிருக்கின்ற கட்சி. இந்தியாவிற்கு 108 ஆம்புலன்ஸ், உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், இந்தியாவிலிருந்து போலியோவை ஒழித்தது, பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தது, குட்காவை இந்தியாவிலிருந்து ஒழித்தது, புகையிலை பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்களை கொடுத்தது, உணவு பொருட்களில் FSSAI ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவுக்கு கொண்டு வந்தது, தமிழ்நாட்டிற்கு இத்தனையோ ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்தது, ஜிப்மர் நிறுவனத்தை தன்னாட்சியாக அமைத்தது, தமிழ்நாட்டில் ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜ் இல்லாமல் அத்தனையும் பிராட்கேஜ் ஆக மாற்றி அமைத்தது, சேலம் ரயில்வே கோட்டம் என்று எண்ணிக்கொள்ளே சொல்லலாம். இது நாங்கள் அமைச்சர்களாக இருந்த நேரத்தில். அது இல்லாமல் இன்று தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சிகளும் பூரண மதுவிலக்கு கொள்கையை கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மொழிக்காக, தமிழ் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம், தமிழர்கள் உரிமை, இலங்கை பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, முல்லைப் பெரியார் பிரச்சனை, இப்படி பல மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. நேர்மையான முறையிலே எங்கள் கட்சியை ஐயாவும் நாங்களும் வழி நடத்தி வருகின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்கின்ற முதல் அறிக்கை தான் மற்ற கட்சிகள் தான் பின்பற்றுகிறார்கள். முதல் முதலில் மக்கள் பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே சென்று போராடுகிறது. எங்கள் மீது வேண்டுமென்றே அவதூறுகளை, அதுவும் குறிப்பாக இவங்க இந்த தேர்தலில் பேரம் பேசுறாங்க, பொட்டியை வாங்கிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இதை பேசுறாங்க, அது பேசுறாங்க, இதை நிறுத்திக் கொள்ளுங்க. இதெல்லாம் அசிங்கமா இருக்குது. அதெல்லாம் அது உங்களுக்கு தான் அசிங்கம். ஊடகத்துறைன்னு சொல்றதுக்கு அதில் ஒரு சிலர், நீங்க ஊடகத்துறை சார்ந்தவர்களா இல்ல அரசியல் தரகர்களா என்று அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நிறுத்திக் கொள்ளுங்க. அதுல ஒருத்தர் இருக்கிறார், இவர் தான் என்னமோ கூட இருந்து எல்லாம் வந்துகின்னு 24 மணி நேரம் இங்க கூட இருக்கிறாராம். எங்க போனாலும் அவர் கூட வந்துடுறாராம். அவர் பேசுறதெல்லாம் பார்த்த, இவ்வளவு வாங்கிட்டாங்க, அப்படி வாங்கிட்டாங்க, இப்படி வாங்கிட்டாங்க. ஏன் நீங்க கூட அதிமுக பத்தியும் சீமானம் பத்தியும் பேசல, பேசுறது இல்ல, விமர்சனம் செய்யறது இல்ல. நீங்க அதிமுக கிட்ட இல்ல சீமான் கிட்ட பொட்டி வாங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அது சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி விமர்சனம் நான் வைக்க மாட்டோம். பேசுறதா என்ன வேணா பேசுறதா? நாங்க நேர்மையான முறையில கட்சி நடத்திட்டு இருக்கோம். பணம் சம்பாதிக்கணும்னா எப்படி வேணா சம்பாதிக்கலாம். இன்னைக்கு பேர் வேணும் உங்களுக்கு. எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் இருக்கிறது. பணம் சம்பாதிக்கணும்னா டுபாக்கோ லாபி, இது எத்தனை 1000 கோடி வேணா சம்பாதிச்சிருக்கலாம். அப்போ குட்கா லாபி எவ்வளவு வேணா சம்பாதிச்சிருக்கலாம். எம்சிஐ லாபி, பார்மசூட்டிக்கல் லாபி, எவ்வளவு லாபிகள் இருந்து. ஆனா எங்களுக்கு நாடுதான் முக்கியம், இளைஞர்கள் தான் முக்கியம் என்ற எண்ணத்துல கடுமையா உழைச்சிட்டு வரோம்.
இன்னைக்கு சுற்றுச்சூழலை பத்தி பேசுவதற்கு எந்த ஒரு கட்சியாவது இருக்கா? எங்களை தவிர நீர் மேலாண்மைனா யாருக்காவது எந்த எந்த கட்சிகளுக்கு யாருக்காவது தெரியுதா? விவசாய பிரச்சனைகள் எந்த கட்சியாவது பேசுதா? நாங்க பேசுறது இல்ல, போராடிட்டு இருக்கிறோம். என்எல்சி நிறுவனத்துக்கு யார் போராடிட்டு இருக்கிறா? அதுல எல்லாம் கட்சியும் எல்லாம் வாங்கிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல விமர்சனம் வந்துட்டு இருக்குது. எங்கேயாவது வந்து சிப்காட்டி நிலம் எடுக்கிறதுக்கு எங்க யார் போய் போராடுறாங்க? ஆன்லைன் கேம்பிளிங்க தடை பண்ணணும்னு யார் முதல் முதல் சொல்லி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து ரெண்டு ஆட்சி கிட்ட சட்டத்தை கொண்டு வர வச்சது? காசு சம்பாதிக்கணும், எப்படி வேணா சம்பாதிக்கலாம். ஆனா நாங்க கடுமையான நேர்மையான முறையில உழைச்சிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிறது பொது தேர்தல், ஜெனரல் எலெக்ஷன். எங்க கட்சி பொதுக்குழு சமீபத்துல கூட்டணி அமைப்போம் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அதுல என்ன உங்களுக்கு அவசரம்? ஒரு கூட்டணி என்பது ஏதோ இரு கட்சிகள் சம்பந்தமான செய்தி பிரச்சனை கிடையாது. பல கட்சிகள் அந்த கூட்டணியில இருக்கலாம், பேச்சுவார்த்தை அமையணும், அதெல்லாம் எவ்வளவு எவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு. அதுக்குள்ள இப்படி பேசிட்டாங்க, அப்படி வாங்கிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்றாங்க, இப்படி பேரம், இப்படி வாங்கிட்டாங்கன்னா என்னையா பேசிட்டு இருக்கீங்க? தரந்தாழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இதோட நிறுத்திக்கீங்க, அது உங்களுக்கு தான் அசிங்கம். இதுக்கு மேல தொடர்ந்தீங்கன்னா நிச்சயமா உங்க மேல சட்ட ரீதியிலே நாங்க நடவடிக்கை எடுப்போம். கிரிமினல் ஆக்ஷன் உங்க மேல, உங்க மீது நடவடிக்கை நிச்சயமா நாங்க எடுப்போம். நாங்க ஒரு பொய்யை திருப்பி திருப்பி உண்மை இப்ப 10 முறை சொன்னா அது மக்கள் நம்புற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்துறீங்க. குவைபிள்ஸ் பிரச்சார், அதனால இதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு நேர்மையான ஊடகத்துறை அந்த அப்படின்னு உங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க. எங்களை பத்தி விமர்சனம் பண்ணுங்க, நாங்க தப்புன்னு சொல்லவே கிடையாது. எங்களுடைய மைய கருத்தியல், எங்களுடைய சித்தாந்தத்தை பத்தி விமர்சனம் பண்ணுங்க, எங்களுடைய கொள்கைகளை பத்தி விமர்சனம் பண்ணுங்க, எங்களுடைய அரசியலை பத்தி விமர்சனம் பண்ணுங்க. நிச்சயமா அதை வரவேற்கிறோம். ஏன்னா கொச்சையாக அவதூறாக பொய்யான செய்திகளை பரப்பாதீர்கள். அதனால இதுவரை நிறுத்திக் கொள்ளுங்கள், நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் செய்யுங்க. அதனால இது ஊடகத்திற்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக இன்று நான் வைக்கின்றேன்.